ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஷ் டெக் தமிழ். நான் அனிஷ். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லைனா மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் நம்ம சென்ட் பண்ணாலுமே கூட அவங்களுக்கு வந்து போகும்போது, இல்லைனா ஸ்டேட்டஸில் அப்லோட் ஆகும்போது கம்ப்ரஸ் ஆகி பிக்சல்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகிட்டு மங்கிட்டு தான் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ வந்திருக்க அப்டேட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம அனுப்புகிற இமேஜஸை பெஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டியில் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளால் நிறைய பேரோட வாட்ஸ்அப்புக்கு ஏற்கனவே வந்துருச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு புது புது அப்டேட்லாம் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை பீட்டா முழுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நிறைய ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களோட வாட்ஸ்அப்பை பீட்டா முழுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, அந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், உங்களோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில பேரோட மொபைல் இருக்காது, ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா சேவர், பெஸ்ட் குவாலிட்டி, ஆட்டோ, இப்படி மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேட்டா சேவரில் கொடுத்தீங்கன்னா எப்போவுமே கம்ப்ரஸ் ஆகி லோ குவாலிட்டி தான் போகும். ஆட்டோவில் கொடுத்து அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி போகும். அதுவே நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகி லோ குவாலிட்டியாக தான் அப்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் சென்ட் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஸோ டேட்டா சேவரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகி லோவாக தான் போகும். ஸோ நம்ம மொபைல் எல்லாமே இப்போ 4G நெட்ஒர்க் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துச்சிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாமே ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, அதர் காண்டாக்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி தான் அப்லோட் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ கைஸ், இதேமாதிரி புது புது அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.